கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க இந்தியா முழுவதும் ஊரடங்கு உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே பாதிப்பிலிருந்து பொதுமக்கள் மீள அரசு பல்வேறு பொருளாதார சீர்திருத்தங்களை அறிவித்து வருகிறது அதற்கு நியூஸ் தமிழ் உந்து சக்தியாக இருந்திருக்கிறது கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்படும் போது சிறு குறு வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என முன்கூட்டியே நியூஸ்வன் தமிழ் தொலைக்காட்சி விரிவான செய்தியை ஒளிபரப்பியது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மார்ச் மாத இறுதி வரை ஊரடங்கு உத்தரவு கடைபிடிக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளிவந்த உடனேயே வியாபாரிகள் எதிர்கொள்ளும் சிரமங்களை வெளிப்படுத்தும் வகையில் அவர்களது பேட்டிகளோடு நியூஸ் செவன் தமிழில் செய்தி தொகுப்பு வெளியானது ஊரடங்கு உத்தரவால் வருமானம் கடுமையாக பாதிக்கப்படுவதால் பொருளாதார நெருக்கடியை போக்க அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென்றும் வங்கி கடன் பெற்றவர்களுக்கு மாதத் தவணை கட்டுவதில் கால அவகாசம் வேண்டும் என்ற வணிகர்களின் கோரிக்கையை ஆளு மரசுகளுக்கு நியூஸ் அவன் தமிழ் கொண்டு போய் சேர்த்தது பேங்க் வந்து அந்த மூணு மாதம் வந்து மேலே போகும் மூணு மாதம் வந்து இப்போ வந்து எல்லாரும் வட்டிக்கு வாங்கி தான் பண்ணுறாங்க வட்டிக்கு வாங்காமல் பண்ண முடியாது வட்டிக்கு வாங்குற வந்து மூணு மாதம் வந்து கெட்டலாம் என்பிஏங்கிற மாதிரி சொல்லி அவங்கள வந்து ஒரு லிஸ்ட்டில் கொண்டு வந்துடுறாங்க ஸோ இந்த மாதிரி முக்கியமான காலகட்டங்களில் பேங்க் வந்து சப்போர்ட் பண்ணணும் பொதுவாக இந்த வியாபாரம் கம்மியானதுனால பணப்புழுக்கமும் பெரிய அளவில் கம்மியானதுனால அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கான ஒரு கால அவகாசம் ஒரு மூணு பொதுவாக இந்த நிலைமையிலேருந்து நாங்கள் மீண்டு வரதுக்கே எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு மூணு மாத காலம் ஆகலாம் இன்னைக்கு காலகட்டத்தில் அப்போ இந்த ஒரு மூன்று மாத காலங்களுக்கும் அந்த இஎம்ஐ அந்த தவணைத் தொகைகளை தள்ளி வைக்கணும் நாங்கள் தள்ளுபடியாக கேட்கல அதை நீங்கள் தள்ளி வைக்கணும் அந்த ஒரு மூன்று மாத காலத்துக்கு அப்புறம் அந்த இஎம்ஐகளை அந்த வங்கிகள் வாங்கி கொள்ளணும் அதற்கான அந்த வட்டித் தொகையை தள்ளுபடி பண்ணுறோன்றது எங்களோட ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கோம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரேஷன் கார்டு அடிப்படையில் மாதம் பத்தாயிரம் ரூபாய் இந்த பிரச்சனை இந்த கொரோனா பிரச்சனை முடிகிறது வரைக்கும் ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ மூணு மாசமோ மாதம் ரூபாய் வட்டி இல்லாத கடனாக வழங்கி உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நியூஸ் தமிழின் செய்தியின் எதிரொலியாக ஊரடங்கு உத்தரவு காலத்தில் ஏற்பட்டுள்ள பொருளாதார சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு சிறப்பு சலுகைகளை அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் மாதத்தவணை கட்டுவதில் கால அவகாசம் வழங்கி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் அனைத்து வணிகர்களுக்கும் அந்த இஎம்ஐ அந்த விஷயங்களை ஒரு மூன்று மாதங்கள் தள்ளுபடி செய்யணுன்ற ஒரு கோரிக்கையை நம்ம எல்லாட்டி வச்சுருந்தோம் ஊடகங்கள் வாயிலாக நியூஸ் செவன் தொலைக்காட்சி தான் அது முதன் முதலாக மக்களுக்கும் அரசின் காதுகளுக்கும் சென்றடையுமாறு நியூஸ் செவன் தொலைக்காட்சி தான் அதை மீண்டும் மீண்டும் ஒளிபரப்பினார்கள் அதன் ஒரு தாக்கத்தின் காரணமாக இன்றைக்கு காலையில் மரியாதைக்குரிய ரிசர்வ் பேங்க் கவர்னர் அவர்கள் மூன்று மாத காலம் அனைத்து லோன்களும் தள்ளி வைக்கணுன்ற ஒரு கோரிக்கையை அனைத்து வணிகர்கள் காதல ஒரு தேனா பாயிர ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இதற்காக எங்கள் பேரவை சார்பாகவும் லட்சோப லட்ச வணிகர்களுடைய சார்பாகவும் நியூஸ் செவன் சேனலுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தமிழக அரசின் ஊரடங்கு உத்தரவு காரணமாக மார்ச் மாத இறுதி வரை வங்கி கடன்களை கட்டுவதில் சலுகை காட்டுமாறு நியூஸ் செவன் தமிழ் வாயிலாக வணிகர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் ஆனால் நோய் தொற்றின் தீவிரத்தால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏப்ரல் பதினான்காம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவை நீட்டித்திருப்பதால் வணிகர்கள் மோசமான பொருளாதார சிக்கலை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்றும் வங்கிக் கடன்களை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர் இந்த ஒரு முதல் தடைக்காலம் வந்து நம்ம மாநில அரசு வந்து முப்பத்தொன்னாம் தேதி வரை தான் அதுக்காக தான் நாங்கள் இந்த ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம் இருபது நாளைக்கு முன்னாடி அதற்கப்பறம் மத்திய அரசு வந்து வருகின்ற ஏப்ரல் பதினாலு வரைக்கும் அந்த ஊரடங்கு உத்தரவை தளர்த்திருக்காங்க இதுக்கப்புறமும் இந்த கொரோனா தாக்கம் எப்படி இருக்கும்னு தெரியல அதுக்கப்புறம் மீண்டும் இன்னும் தள்ளி வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் எங்கள் பேரவை சார்பாக நாங்கள் இன்னொரு கோரிக்கை வைக்கிறோன்னா இந்த மூணு மாதம் தள்ளி வைக்கிறத நாங்கள் மனமோந்து வரவேற்கிறோம் அது போலவே இந்த ஒரு இடைப்பட்ட காலம் இந்த ஒரு மாத காலம் அந்த வட்டியோட இந்த விஷயங்களை தள்ளுபடி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நியூஸ் செவன் சேனல் மூலமாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் எந்த வித கடனாக இருந்தாலும் அவர்கள் ஆறு மாத காலம் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் அவர்கள் இப்போது இருக்க அசாதாரண சூழ்நிலையில் தங்கள் வாழ்வாதாரத்தை கூட இல்லை காப்பாற்றே கஷ்டப்படக்கூடிய கருத்தில் கொண்டு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் ஆறு மாத காலங்கள் இவர்களுடைய அனைத்து வித கடன்களையும் ரத்து செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் வங்கிகளுக்கு கட்ட வேண்டிய மாத கடன் தவணைகளுக்கு அவகாசம் வழங்கக் கோரி நியூசவன் தமிழ் தொலைக்காட்சியே முதன் முதலில் செய்தி வெளியிட்டது தற்போது கடன் தள்ளுபடிக்கான பொதுமக்களின் கோரிக்கையையும் நியூசெவன் தமிழே முதலில் பதிவு செய்கிறது ஜனவரி மாதத்திலிருந்து வங்கிக் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் இந்த ஊரடங்கு உத்தரவு காலத்திற்கான கடன்களையாவது முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் வேண்டுமென்ற பொதுமக்களின் கோரிக்கையை நியூசெவன் தமிழ் ஆட்சியாளர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறது